அனைவரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொங்கல் பரிசு தொகை ₹1000, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காண்டி வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம், இலவச ஊக்கத்தொகை, இதை பற்றி நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டை தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு ஸ்டாலின் சர்ப்ரைஸ் என்னது? இதோ விரைவில் ₹6000 ரேஷன் கடைகளில் ஸ்பெஷலாகவும் ரெடியாகும் மாஸ் அறிவிப்புகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ₹6000 நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடைகளில் அடுத்த வாரம் முதல் அந்த பணம் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட உள்ள நிலையில் அது குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது வெள்ளநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் நிவாரணப் பணிகள் நடந்து வருகின்றனர். எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணிகள் துரிதமாக கொண்டிருக்கின்றன. இதனிடையே முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ள ₹6000 நிவாரணத் தொகை மக்களிடம் பெரும் வரவேற்பையும் எதிர்ப்பையும் பெற்றுள்ளது. சென்னையில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே நிவாரணத் தொகை கிடைக்கும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளம் நிவாரணமாக ₹6000 வழங்கப்பட உள்ள நிலையில் வருமான வரி செலுத்துபவர்களின் நடுத்தர குடும்பமாக சிலர் இருந்தால் அவர்களுக்கும் தங்களுக்கு ₹6000 பண வேண்டும் என்று கருதினால் ரேஷன் கடைகளுக்கு சென்று விண்ணப்பம் எழுதி கொடுக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் விண்ணப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்து எழுதி கொடுத்தால் ₹6000 பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களா இல்லையா என்பது அரசு முடிவு செய்து அறிவிக்கும். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடையில் வழங்கப்படும் ₹6500 நோட்டுகளை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 வழங்கப்படும் என்று அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளரிடம் பேசும்போது முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் சொல்லும் பொழுது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து தாலுகா வாரியாக நிவாரணம் வழங்கப்படும். வரும் 16 முதல் நிவாரண நிதிக்கான டோக்கனும் வழங்கப்படும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டு கடன் செலுத்துபவர்களின் சிரமம் குறித்து ஆலோசித்து வருகிறோம். அதற்கான அறிவிப்புகளும் பின்னர் வெளியிடப்படும். பயன்பாட்டு கணக்கு அட்டை சேதமடைந்திருந்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம். நிவாரணத் தொகை வழங்கும் முன்பே காடுதாரர்கள் சிரமமின்றி வந்து செல்ல ரேஷன் கடைகளில் தூய்மை பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. காடுதாரர்களின் வீடுகளில் டோக்கன் வழங்குவது, நிவாரணத் தொகை வழங்குவது தொடர்பாக ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். தினமும் ஒரு கடையில் 100 முதல் 150 பேருக்கு மட்டுமே நிவாரணத் தொகை வழங்க முடியும். நிவாரணத் தொகை தொடர்பான புகார்களை பெற தனி கட்டுப்பாடு மையம் அமைக்க வேண்டும். இந்த பணிகளை கண்காணிக்க தனி குழுக்களை நியமிக்க வேண்டும் என்று பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை ₹1000 மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் பொங்கல் பரிசு தொகை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்தது. வரும் ஜனவரி மாதம் ரேஷன் கடைகளுக்கு மூலமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நேரடியாக ₹1000 ரொக்க பணம் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது தமிழக மக்களிடையே மெரும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணது. அதாவது பொங்கல் பரிசாக ₹1000 ரொக்க பணமாக பார்த்தீங்கன்னா ₹1000 வழங்கப்படும் என்று சற்று முன் பார்த்தீங்கன்னா தகவல் வந்துள்ளது. இது உறுதியான தகவலாக இன்னும் தெரியவில்லை. பட் பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து வந்து நம்பகத்தன்மையான தகவல் என்று தெரிய வந்துள்ளது. அதனால் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ₹2000 கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதே மாதிரி ரேசண்டிக்குரிய பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.